நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவா ரோஸ்ட் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வெள்ளை ரவை கொஞ்சமாக மைதா மாவு உப்பு எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க அதுக்குள்ளே பல்லாரி வெங்காயம் பொடியாக அறுத்துக்கிட்டு அது கூடவே பச்சை மிளகா இஞ்சி கேரட்டெல்லாம் துருவி எடுத்து வச்சுக்கோங்க மாவில் பச்சையாக கேரட்டை அந்த துருவி வச்சிருக்கிற இஞ்சி பொடியாக அறுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் கடுகு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு சீரகம் எல்லாம் போட்டு அதெல்லாம் சிவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு ஒரு வணக்கு வணக்கி அதையும் எடுத்து மாவில் கொட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க மாவு கொஞ்சம் திட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா தண்ணியாக மாவை விட்டு அடுப்பில் தோசைக்கல்ல வச்சு தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஓரமாக ஊற்றி எடுத்திங்கன்னா நல்லா முறு மொறுன்னு அருமையான ரவா ரோஸ்ட் ரெடி ஆயிடும் ரவா ரோஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் அருமையான சைட் டிஷ் அதனால் தேங்காய் சட்னியோட ரவா ரோஸ்ட்டை பரிமாறலாம்